கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவே என்னோடு பேசுவேன்கிற இந்த தினதியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். கர்த்தர் அந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். சந்தோஷமாய் ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள். நம் ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 10:12 பின்பகுதி, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீதியை வர்ஷிக்க பண்ணுகிற வரையிலும் அவரை நீங்கள் தேடுகிறதற்கு இது காலமாக இருக்கிறதாம். நாம் எல்லா காலங்களிலும் ஆண்டவரை தேடுவது அவசியமாக இருக்கிறது தேவஜனமே. ஹல்லேலூயா. பாருங்கள், அவரிடத்தில் எப்படி ஜெபிக்கணும். ஆதியாகமம் 32:26 வாசிக்கிறேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரனை ஆசுவத்தால் ஒழிய உமை போகவிடேன் என்றான். பாருங்கள், யாக்கோபு அவர் ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 32:24-25 சொல்லுகிறது, ரா முழுவதும் யாக்கோபு ஆண்டவரோடு போராடி அவரை மேற்கொண்டாராம். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ ஜனமே, இந்த தூதனானவர் யார் தெரியுமா? இது ஆண்டவர். தூதன் தான் போடுவாங்க, பரிசுத்தவான கூட பேதுரு அவன் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க தூதனானவர் இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவர் தூதானவராய் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ரா முழுவதும் யாக்கோபு ஆண்டவரோடு போராடி அவரை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரை மேற்கொண்டார்? ஆண்டவரை யாராலையும் ஜெயிக்க முடியாதே. பார்ப்போம், ஓசியா 12:4 முன்பகுதி சொல்லுகிறது, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரு? அழுது கெஞ்சி போராடினார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்கல, ஆண்டவர்கிட்ட அழுது கெஞ்சினார். ஹல்லேலூயா. யாருமே ஆண்டவர்கிட்ட நீங்க எனக்கு நீதி செய்யாமல் இருக்கீங்கன்ட்டு ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது தேவ ஜனமே. ஆண்டவரேன்னு நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் மூவ் ஆவார் நமக்காக. ஹல்லேலூயா. அழுகையின் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், லூக்கா 18:5 வாசிக்கிறேன், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஒரு அநீதியான நியாயாதிபதி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த ஸ்திரீயானவள், ஒரு ஸ்திரீக்கு நியாயம் வேணும். ஹல்லேலூயா. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட ஜட்ஜிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த அநீதியான நியாயாதிபதி சொல்றாரு, இந்த ஸ்திரீயானவள் என்கிட்ட வந்து என்னை அலட்டாதபடி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடி, அடிக்கடி வராதபடி இவளுக்கு நான் நன்மை செஞ்சு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 18:6-8 வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார். 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகியும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அநீதியுள்ளோர் நியாயாதிபதியே அந்த ஸ்திரீக்கு நியாயம் பண்றான், வந்து காலை பிடிச்ச உடனே அடிக்கடி வந்து கெஞ்சின உடனே, ஐயோ டிஸ்டர்ப் பண்றாளே, என் டைமை வேஸ்ட் பண்றாளேன்ட்டு நியாயம் பண்றான், அதை நீ சிந்தித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனே அப்படி இருந்தா அன்பே உருவான கர்த்தர் அவர் எப்படி இருப்பாராம்? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவரா இருப்பாராம். ரொம்ப பொறுமையா இருப்பார், இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் பரவாயில்ல அப்படின்னு இருப்பாரு. இருந்து அவர்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்துல, சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார் தேவ ஜனமே. ஒன்னே ஒன்று செய்யுங்க, யாக்கோவ மாதிரி போராடி ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18 சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயை போல ஆண்டவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உமை போல் அன்புள்ள தேவனை எங்கேயும் பார்க்க முடியாது அப்பா. ஆண்டவரே, யாக்கோபு கண்ணீரோடு போராடினார், நீர் பதில் கொடுத்தீர். உம்மால் அந்த கண்ணீரை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உம்மால் அதை மேற்கொள்ள முடியாது,
நீங்கள் அதற்கு இறங்கி எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, கொடூரமான மனுஷன், அவன் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நியாயம் செய்கிறான்ப்பா. நீங்கள் எங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வீங்க, அது அதிக நிச்சயமாப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவஜனமே, உங்களுக்கு எல்லா ஜபங்களுக்கும் பதில் வருது சீக்கிரத்தில். ஆண்டவர் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றியாப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.